Hey guys, welcome to Anithasampath Vlogs. And this is Vinayaka Chaturthi. So, we will celebrate the morning. We will celebrate the morning. We will celebrate the time later. So, evening we will celebrate the morning. So, we will celebrate the morning. We will celebrate the morning time. We will celebrate the morning time. இங்க பாருங்க ஒரு வேலை பண்ணிட்டோம் ஏய் எடுப்புடா அப்போ ஹாய் 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 என்ன பண்றீங்க நான் வந்து பரோட்டா மாவு பிசிஞ்சிட்டு இருக்கேன் பரோட்டா மாவு கலர்ல வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் கறி கிடிச்சு வரணும் இல்ல ஏய் நல்லா இருக்கு அப்போ அது கூட ஃபுட் கலர் சேர்த்துறேன் நன்றி அப்படியே ஓ சூப்பரா இருக்கு பிரபா வந்து சின்ன வயசுல ஊர்ல எல்லாம் இப்படி தான் பண்ணுவானா என்னடா அது தலப்பா கட்டி எல்லாம் பண்ற ஆமா இது வந்து வேலூர் தலப்பா கட்டி ஆமா ஒரு கண்ணு கே வயிற அழகா இருக்கு பிள்ளையா இருக்கு ஒரு கண்ணு சின்னதா இருக்கு ஒரு கண்ணு பெருசு ஏ சூப்பரா சலோ அதே 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 ஒன்னு இருக்கா பாரு ஒன்னு இருக்கா பாரு சூப்பரா இப்போ வந்து வெண்பவம் ஆதி இதுக்கு அடுத்து பிள்ளையார் சே ட்ரை பண்ண போறாங்க இல்லடா அது கரும்பு சாப்பிட்டு இருக்கீங்க என்ன சாப்பிட்டு இருக்க கரும்பு அப்புறம் இங்க வந்து வீரா வந்து நம்ம சாம்ராணி போட்ட அப்பதான் வீடு ஃபுல்லா அந்த கொட்டாங்குச்சோட விளையாண்டு இருக்க ஐயோ உச்சா போயிட்டான் காட்டுங்க ஏதோ சொல்ல போறாளா என்னடா சொல்றா மாமா மாமா வந்து சப்பாத்தி மாத்தி பேசுறாங்கல அதே மாதிரி பரோட்டா மாவு பேசுறோம் ஓ இதான் நான் சொல்ல போறேன் கேமரா இப்படி திருப்புங்க நீ கண்ணு கிடைக்கணும் கண்ணு கிடைக்கணும்னு சொன்னனால கிராஸ் செக் பண்ணது ஓ அதல இருந்து கண்ணு எடுக்கணும் கண்ணே கிடைச்சிருச்சு ஒரு மணிக்கெல்லாம் கூட இப்ப வந்து டைம் 6:00 ஆகுது நல்லாவே போயிடுச்சு வீரா ஓகே பிரபா செஞ்ச விநாயகர் ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க ரொம்ப ஸ்கல்ப்சர் லெவல்லாம் இல்ல சும்மா நம்ம வந்து பழையதுக்கு இது எவ்வளவு சூப்பரா இருக்கே பழைய பன்னீர் செல்வமா திரும்பி வர முடியும் எனக்கு அதை விட இதான் இந்த விநாயகர் விட எனக்கு இந்த விநாயகர் ரொம்ப பிடிச்சது ரொம்ப கியூட்டா இருக்காரு கண்ணு தான் நமக்கு கிடைக்கல சரியா பரவாயில்ல வெண்பா இப்ப வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்ல இல்ல அதெல்லாம் பொறுக்க முடியல ஒரு லிமிட்டுக்கு மேல சாமி 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 திரும்புங்க இவ்வளவு நேரம் உங்களை கவனிக்கவே இல்லையே உங்களை நீங்க காட்டவே இல்லையே இதுக்காக நீங்க மேற்கொண்ட முயற்சி இந்த vlogக்காக நான் என்ன அர்ப்பணிச்சு கேமரா பின்னாடி நின்னுட்டு இருக்கேன் சோ எடுத்துக்கிட்டதெல்லாம் தெரியல நீங்க இவ்வளவு ரெடி ஆனது வந்து காட்டவே இல்லையே நான் கும்பிடுங்க கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க நல்லா இருக்கா இங்க பாத்தீங்களா திருட்டு தர்மா எடுத்து சாப்பிடுறதா கூடிய சீக்கிரம் வரும் நம்புவோம் இதெல்லாம் கடையில வாங்கினது வடை வந்து வீட்டுல செஞ்சது செங்கல் வந்து கொழுக்கட்டை இந்த சக்கர பொங்கலும் இந்த சுண்டலும் நான் பண்ணேன் இந்த கொழுக்கட்டையும் இந்த வடையும் பாயசமும் மாமியார் பண்ணாங்க இந்த கொய்யா பழமும் இந்த லெமனும் வந்து நம்ம மாடி தோட்டத்துல வந்தது அப்புறம் நீங்க உங்களுடைய சாரீஸ் பத்தி நாங்க சொல்லவே இல்லையே எஸ் இந்த சாரீ வந்து என் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக எடுத்த சாரீ இது வந்து நான் இன்ஸ்டால கூட போட்டிருந்தேன்ல என் கல்யாண புடவை எடுத்த கடைக்கு நான் எதிர்ச்சியா போனேன் அது அந்த கடனே ஞாபகம் இல்லை அப்புறம் போனா இந்த கடை இங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கயோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஏன்னா கல்யாண புடவை வந்து நம்ம காஞ்சிபுரம் போறதா பிளான் பண்ணிருந்தோம் காஞ்சிபுரம் அத்தி வரத டைம்ன்றனால கூட்டம்னால போக முடியாம இங்க சும்மா ரேண்டமா ஒரு ஷாப்ல எடுத்தாலும் அவ்வளவு ஞாபகம் இல்லை அப்புறம் போனோடனே இந்த ஷாப் ரேண்டமான ஒரு ஷாப்பா என்ன ஷாப் அது சொல்லுங்க வரமகாலட்சுமி ஒரு ஷாப் வரமகாலட்சுமி எனக்கு தெரியும்
ஆனால் செகண்ட் டைம் போகும்போது வரலட்சுமி வரமகாலட்சுமி நான் போனாலும் எனக்கு ஞாபகம் இல்லை. வரலட்சுமி சார் தும்மாரியா சரி. ஸோ அங்கே போயிட்டு இந்த சாரீ வந்து எடுத்தேன். இந்த சாரியோட ரேட் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. இதோட ரேட்டுன்னா ஐயோ ஆடு நினச்சிக்க போகிறாங்க, ஆட் கிடையாது. இதோட ரேட் வந்து 4,800 கிட்ட. எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? உங்களால் வந்து மனசே வராது 5,000 ரூபாய்க்குலாம் போடுவாங்க. பட் சரி ஓகே, ஆனிவர்சரி வருது நம்ம எடுத்துக்கலாம், எல்லா சாரியுமே வந்து நார்மலாக இருக்குது, ஒரு நல்ல சாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து 5,000 ரூபா கொடுத்து நான் ஒரு புடவை எடுத்தேன். இந்த சாரீ வந்து ஆனால் ஆனிவர்சரி அன்றைக்கி நான் மலேசியாவில் இருந்தனால கட்ட முடியல. ஆனால் எடுத்துட்டு போனேன் மலேசியாக்கு, ஆனால் கட்ட முடியல. அன்னைக்கு பிரபா 26th தான் வந்து மலேசியாக்கே வந்தாங்க. 25th எனக்கு ஆனிவர்சரி. அதாவது உடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு, அந்த புடவை கட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு, ஒரு சூப்பரான டே. ஸோ இந்த சாரீ வந்து நல்ல நல்ல கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட்டியிருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பர். ஓ பெரிய கண்ணன் இவர் வந்து வெண்ணெய் சாப்பிட்றாரு. அதாவது கொழுக்கட்டை வந்து த பெஸ்ட் கொழுக்கட்டை, அதாவது உலகத்தின் தலை சிறந்த கொழுக்கட்டை எங்கள் அம்மா செய்கிற கொழுக்கட்டை. அந்த பூர்ணம் வந்து ரொம்ப ரொம்ப பூர்ணமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க ஸ்டஃப் அப்படின்னா, இருங்க இதில் ஏலக்காயெலாம் போடுவாங்க வாசனைக்காக, இல்லை வந்து கொஞ்சம் வேர்க்குள்ள கொஞ்சம் கம்மியாகவோ, இல்லை வந்து சக்கரை போட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் குளறுபடிகளெலாம் முன்னப்பின இருக்கலாம். ஆனால் அம்மாவோட வந்து ஈவனாக இருக்கும் இந்த பூர்ணத்தை. கொழுக்கட்டை செய்யும் போதே, அதாவது ஃபங்க்ஷன் இல்லாதப்ப சும்மா செய்யும் போது அந்த பூர்ணத்தை சாப்பிட்டுட்டே இருப்போம். சும்மா அவ்வளோ பிடிக்கும் அந்த பூர்ணம். சரி அப்படியே ஒரு ஹெல்ப் பண்ண, அந்த சக்கரை பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்ல. சொன்னா ஸ்வீட் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட தெரியாது, ஏற்கனவே என்ன குளர் பண்ணி நமக்கு தெரியாது. நம்ம வந்து காரம் சாப்பிட்டு எனக்கெல்லாம் வந்து ஆண்டவன் நல்ல டேஸ்ட் பட்ஸ் கொடுத்துருக்கான். ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு திரும்பி ஸ்வீட் சாப்பிட்டு அதை கண்டுபிடிக்க முடியும். பாவம் உன்னால தான் முடியும். ரொம்ப ரொம்ப திறமையான நாக்கு உங்க நாக்கு. வடை சூப்பர், கொழுக்கட்டை சூப்பர்னு எங்கள் மாமியார் செஞ்சதெல்லாம் சொல்லுவான். ஆனால் நான் செஞ்ச சக்கரை உங்களுக்கு கையில் வச்சுட்டு சொல்லவே மாட்டேன். தெரியுமா? சரி வேணாம் விடு சொல்லு சொல்ல நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா. நல்லாதான் இருக்கு. நீ சொல்லலையே அருமையா இருக்கு. சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இது ஒன்னு போட்டுருக்கீங்க போல இருக்கே, இந்த அந்த வாசனைக்காக. எஸ் கண்டுபிடி. மெழுகுவத்தி. வேற என்ன? பாமா கெரோசின். கெரோசின் ஆச்சு. எரியிறதுக்கு ஏதோ ஒன்று போடுவாங்க அங்க. என்னது? வயிறு எரியிறதுக்கான போடுவாங்க. கற்பூரம் போட்டிருக்கா? பச்சை கற்பூரம் வந்து ஒரு சிட்டிக்கு போட்டு. லக்ஷ்மி குபேரர் வந்து என்னோட வீட்டில் நான் வளர்ந்தேன், அம்மா வீட்டில். அப்போ அங்கே வந்து பழக்கம் இல்லை வச்சு. பட் இங்கே வந்து லக்ஷ்மி குபேரர் வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு குபேரர் விளக்கு இருந்தால் நல்லாக்கும் நான் சொல்லிட்டே இருந்தேன். என் நாத்தனாருக்கு வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க மினி குட்டி உண்ட ஒரு குபேரர் விளக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க, சின்ன உண்டா. இங்கே வாங்க, இங்கே வாங்க. இந்த கோயிலில் ஒன்று சாப்பிட கொடுப்பாங்க. என்னது என்னது? சத்தமாக சொல்லி சொல்லுவோம். பிரகாசம் பூஜை பண்ணுவோம் சொல்லு.